ஹலோ, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான அதுவும் சிம்பிளான ஒரு சட்னி தான் மேக் பண்ண போகிறோம். நிலக்கடலை உங்கள்ட்ட வறுத்த நிலக்கடலை இருந்துச்சுன்னா இன்னும் சிம்பிள், அது டைரெக்டாக நம்ம வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிறது வறுக்காத கடலை. அப்போ வந்து நான் அதில் வந்து அதை ஒரு 5 மினிட்ஸ் வறுத்துட்டு ரெண்டு இந்த மாதிரி முழுசாகவே போட்டுக்கோங்க. சில்லி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் வந்து கொஞ்சமாக கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னிக்கு. இப்போ இதோட ஸ்கின் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த ஸ்கின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கும் உங்களோட சட்னி. அப்போ அந்த ஸ்கின் எல்லாம் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ ரிமூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ ரிமூவ் பண்ணிடுங்க. நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கு கூட கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் கோகனட், அப்புறமா அந்த சில்லி, அதுக்கு கூட ஒரே ஒரு கார்லிக் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது வயிற்றில் ஏதாவது ஆகும்ல, அதனால். அதில் வந்து நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு கறி லீஃபும் போட்டு இது பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் கிரைண்ட் பண்ண இதை ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து சீக்கிரமாக கெட்டி ஆயிரும். நம்ம வந்து நிலக்கடலை யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக கெட்டி ஆயிரும். அதனால் வந்து கொஞ்சம் வாட்டர் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் அப்புறமா சின்ன பீஸ் ஜாங்கிரியும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெல்லம் வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட்டு கொடுக்கும். என்னோடய ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. இட்லி வித் நிலக்கடலை சட்னி ரொம்ப டேஸ்டானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல்.